ஹலோ அப்ளிகேஷன் பற்றி எனக்கு தெரிஞ்ச நிறைய டீட்டெயில்ஸ் நான் ஏற்கனவே உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ரீசெண்டாக கூட அவங்க வந்து சென்னையில் ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க, அதுக்கு பர்சனலாக நம்மளை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அதை பற்றி கூட எக்ஸ்க்ளூசிவாக ஒரு வீடியோ பண்ணி நம்ம சேனலில் ரிலீஸ் பண்ணியிருந்தோம், நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அவங்ககிட்டருந்து இப்போ நெக்ஸ்ட் ஒரு அப்டேட் வந்திருக்கு. இந்த மாதிரி அவங்க வந்து மதுரை வராங்க, அவங்க டீம். ஆக்சுவலாக போன மாதம்தான் அவங்க வந்து ஒரு முறை மதுரை வந்து நம்ம ஆஃபீஸ்லாம் விசிட் பண்ணிட்டு போயிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் நம்மளை பர்சனலாக இன்வைட் பண்ணாங்க. இப்போ அவங்க வரதோட நோக்கம் எக்ஸ்ட்ரா சில சைனீஸையும் கூட்டிகிட்டு வராங்க, சைனீஸ் பர்சன்ஸோட. ஹலோ அப்ளிகேஷன் வந்து ஒரு சைனீஸ் கம்பெனி, அவங்க தான் டிக்டாக் இந்த மாதிரி அப்ளிகேஷனையும் ஓன் பண்ணியிருக்காங்க. பைட் டான்ஸ் அப்படின்ற ஒரு கம்பெனி தான் ஹலோ டிக்டாக் அந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அவங்க வந்து இப்போ ஹலோவில் மானிட்டைசேஷன் எனபிள் பண்ணுறதுக்காக க்ரியேட்டர்ஸ்ட்டை மீட் பண்ணி சில ஃபீட்பேக்ஸ் வாங்கணும் அப்படின்றதுக்கு தான் மதுரை வராங்க. மதுரையில் 3 நாள் தங்குறாங்க, செப்டம்பர் 26, 27, 28 பசுமலை ஹோட்டலில், த கேட்வே பசுமலை ஹோட்டலில் தங்குறாங்க. அங்கே தான் நம்மளோட டிஜிட்டல் ஃபெஸ்டிவல் கூட கண்டக்ட் பண்ணியிருந்தோம், மதுரை டிஜிட்டல் ஃபெஸ்டிவல் அங்கே தான் கிராண்டாக பண்ணோம். ஸோ அங்கே தான் தங்குறாங்க. ஸோ அப்போ வந்து க்ரியேட்டர்ஸ்ட்டை மீட் பண்ணுறதுக்கு என்கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்காங்க. நானும் சில க்ரியேட்டர்ஸை சஜஸ்ட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக என்கிட்ட தான் சஜஷன் கேட்டிருந்தாங்க. அவங்க சில லிஸ்ட் ஆஃப் க்ரியேட்டர்ஸ், இந்த க்ரியேட்டர்ஸை எங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஒவ்வொரு கேட்டகரியிலையும் 3-3 க்ரியேட்டர்ஸ் சஜஸ்ட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. என்ன மாதிரி கேட்டகரிஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, யூடியூப்பில் இருக்கிற சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஏற்றபடி கேட்டகரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது லெஸ் தென் 10K சப்ஸ்கிரைபர் இருக்கிற ஒரு 3 சேனல், அப்புறம் 10,000 சப்ஸ்கிரைபர்லேருந்து 1 லேக் சப்ஸ்கிரைபர் இருக்கிற 3 சேனல், அப்புறம் 1 லேக்லேருந்து 3 லேக் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிற 3 சேனல், 3 லேக்லேருந்து 5 லேக் முடிய அது ஒரு 3 சேனல், 5 லேக் சப்ஸ்கிரைபர்லேருந்து 7 லேக் சப்ஸ்கிரைபர் இருக்கிற ஒரு 3 சேனல், 7 லேக்லேருந்து 1 மில்லியன் அதாவது 10 லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்கிற ஒரு 3 சேனல், அப்புறம் 1 மில்லியன் சப்ஸ்கிரைபருக்கு மேலே இருக்கிற ஒரு 3 சேனல். இந்த மாதிரி கேட்டகரி வைஸாக பேசிக்காக யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டகரி அதுபடி கேட்டகரைஸ் பண்ணுறாங்க. ஸோ உங்களோட சப்ஸ்கிரைபர் பேசிஸ் வந்து மோர் தென் 3 லேக் இருக்குது அப்படின்னா எனக்கு தெரியப்படுத்துங்க. நீங்கள் மதுரையை சுற்றி இல்லை மதுரையில் இருக்கிறீங்க அப்படின்னா தெரியப்படுத்துங்க. செப்டம்பர் 26, 27, 28 நீங்கள் ஃப்ரீயாக இருப்பீங்க, அவங்கள மீட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னாலும் எனக்கு இமெயில் அனுப்புங்க. contact@adadacreators.com அப்படின்ற இமெயில் ஐடிக்கு மெயில் அனுப்புங்க. உங்களோட யூடியூப் லிங்க்கு, உங்களோட ஃபோன் நம்பர், உங்களோட பேர் இதெல்லாம் மென்ஷன் பண்ணி அந்த இமெயிலில் எனக்கு அனுப்புங்க. ஸோ தட் நான் அவங்களுக்கு இதை பரிந்துரைக்கிறேன். அவங்க உங்கள் கூட இன்ட்ராக்ட் பண்ணணும்னு விருப்பப்பட்டால் உங்களை இன்வைட் பண்ணுவாங்க. ஸோ இதனால் நம்மளுக்கு என்ன யூஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெருசாக யூஸ் இல்லை. ஒரு நிறுவனம் இந்த மாதிரி கண்டென்ட் பிளாட்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிற ஒரு நிறுவனம் க்ரியேட்டர்ஸோட மீட் பண்ணணும்னு விருப்பப்படுறாங்க, அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம ஒரு ரேப்போ பில்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா மேபி ஃப்யூச்சரில் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த ஒரு அடிப்படையில் தான் நம்ம இப்போ சப்போர்ட் பண்ணுறோம். இன்னொன்று, அவங்க வந்து க்ரியேட்டர்ஸை புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுறாங்க. ஸோ நம்மளுக்கு இருக்கிற அந்த அட்வான்டேஜஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்றதை ஷேர் பண்ணுறது மூலமாக அவங்க ஒரு நல்ல கண்டென்ட் பிளாட்ஃபார்மாக உருவாக்குறதுக்கு அது வாய்ப்பாக இருக்கும். ஸோ அதுக்கு நம்மகிட்ட டைரெக்டாக ஃபீட்பேக் கேட்க வராங்க. அதுதான் பொதுவாக இந்த மாதிரி நிறுவனங்கள் வந்து மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸோடே நின்றுவாங்க. சென்னை, பெங்களூர், மும்பை, கல்கட்டா அப்படின்னு, டெல்லி. பட் இவங்க வந்து டயர் 2, டயர் 3 சிட்டிஸ்க்கெல்லாம் இறங்கி வந்து ஃபீட்பேக்ஸ் கேட்குறாங்க. ஸோ அதுவே ஒரு வரவேற்க வேண்டிய விஷயமாக தான் பார்க்குறேன். ஸோ இன்கேஸ் நீங்கள் மதுரையில் இருக்கிறீங்க, உங்களுக்கு வந்து ஒரு 3 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மேலே நீங்கள் சேனல்ஸ், யூடியூப் சேனல்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் எனக்கு இமெயில் அனுப்புங்க. contact@adadacreators.com இமெயில் அனுப்புங்க, உங்களை பற்றி எனக்கு தெரியப்படுத்துங்க. நானும் சஜஸ்ட் பண்ணுறேன், இன்வைட் பண்ணுவாங்க, ஜஸ்ட் பேசுங்க. அடுத்தடுத்து இவங்க ஈவெண்ட் பிளான் பண்ணியிருக்காங்க. செப்டம்பர் 29ஆம் தேதி சென்னையில் ஹலோ ஈவெண்ட் ஒன்று பிளான் பண்ணியிருக்காங்க. அதுக்கு குறிப்பாக டெக்கு க்ரியேட்டர்ஸும் எஜுகேஷன் க்ரியேட்டர்ஸையும் இன்வைட் பண்ணுறாங்க. ஒரு டாப் யூடியூபர்ஸ், அவங்கள வச்சு அந்த ஈவெண்ட்டை நடத்தணும்னு பிளான் வச்சுருக்குறாங்க. ஸோ அது மாதிரி இந்த ஹலோ அப்ளிகேஷன் வந்து ஒன்லி இந்தியாவில் மட்டும் செயல்படக்கூடிய ஒரு ஆப்பு, அதனால் இவங்க அதிகம் இந்தியாவில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, குறிப்பாக இப்போ தமிழ்நாட்டில் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இப்போதைக்கு இதில் மானிட்டைசேஷன் எனபிள் பண்ணலை, பட் அது எனபிள் பண்ணுறதுக்காக சில ஃபீட்பேக்ஸ் வாங்கிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுதான்
ஸோ இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். வேறு எந்த தகவல் வந்தாலும் எனக்கு தெரிகிற பட்சத்தில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன்.